இன்றைக்கி நம்ம செமீக் கெனலில் இருக்கோம். இவங்க ட்ரைனிங் அகாடமியும் வச்சுருக்காங்க. இவங்களோட டாக் பண்ணுற பர்ஃபார்மன்ஸஸ் அப்புறம் சேல்ஸுக்காக இருக்கக்கூடிய பப்பீஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளே டெட். கன்னில் ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டாக் வந்து டெட்டான மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் ஷேடோ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஸோ இது பேர் வந்து எஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். Slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. இவங்கள்ட்ட இப்போ பெல்ஜியம் மெலின்வா பப்பீஸ் இருக்குது செயலுக்காக. ஸோ இந்த பப்பீஸ் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வராங்க, இவங்களோட பேரண்ட்ஸ் யார் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாதர் ஃபாதர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஷேடோ வந்து இந்தியன் சாம்பியன். அண்ட் இப்போ லாஸ்ட் நடந்த ஊட்டி ஷோவில் வந்து C6 வந்தால் ஃபர்ஸ்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா C7 வந்தால் ஃபர்ஸ்ட். இல்லாமல் நிறைய வின்னிங்ஸ் இருக்கிற டாக் தான் ஷேடோ. அண்ட் அவன் பையன் தான் துரு. துரு எக்ஸலண்ட் ஒர்க்கிங் டாக். நம்ம ஷேடோக்கு அடுத்தபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக் வந்து துரு. அண்ட் மதர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஒர்க்கிங் டாக் ஹோல்டன் பார்க். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாக். ஸோ பியூர் ஒர்க்கிங் குரூப் இந்த டாக். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டிரைவருக்கு டாக். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இவங்கள தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பெஸ்ட்டு பப்பீஸாக வந்திருக்காங்க. 60,000 ரூபாய்க்கு பர் பப்பி கொடுக்குறோம். போத் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே சேம் ரேட்டு தான். நெகோஷியபிள் இல்லை. நம்ம செலக்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் ரேட் எங்களுக்கு முக்கியம் இல்லை. செலக்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் டாக் கொடுக்குறோம். மெயின் திங் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பப்பி டிபி 35 நாளில் பப்பி டிபி போட்டுருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு வேக்சின் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பப்பி டெலிவரி கொடுக்குறோம். இப்போ பார்க்க போகிற எக்ஸசைஸ் பேர் வந்து ஆர்டிகல் ப்ரொடெக்ஷன். ஆர்டிகல் ப்ரொடெக்ஷன் என்னென்னா டாகிட்ட ஒரு பொருளை கொடுத்து இது ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பொருளை விட்டு அதை நவுந்து போகாது, வேறு யாரையும் அதுக்கிட்ட வர விடாது. தேவைப்பட்டால் அதுக்கிட்ட வரவங்கள சார்ஜ் கூட பண்ணும். ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பெல்ஜியம் மெலின்வாவை நம்ம பப்பியில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பியில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் திங் வந்து மாஸ்க் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிளாக் மாஸ்க்காக தான் இருக்கும். பிளாக் மாஸ்க் இல்லாமல் அங்கே எதாவது பேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது குவாலிட்டி ஒரிஜினல் கிடையாது. இந்த ரெண்டு காதுமே வந்து எரெக்டடாக இருக்கணும் மெயின் திங். ரெண்டு இது செட் ஆகிட்ருக்கு, இப்போ தான் பப்பிக்குனாலும் செட் ஆகிட்ருக்கு. அண்டு மசில்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப பெரிய மசில்லாம் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு லெக் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், போன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் டாப் லைன் கரெக்டாக இருக்கணும். டைல் செட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைல் நீளமாக தான் இருக்கணும். இந்த ஹூக் விழுந்து சி டைப்பில் ரொம்ப சீயாக இப்போ டச் ஆகியெல்லாம் இருந்துச்சுன்னா அது குவாலிட்டி இல்லாத பப்பீஸ். இதுதான் மெயின் திங். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அந்த ஸ்விம்மிங்கிறது. யாரும் மோஸ்ட்லி ஸ்விம்மிங் கொடுக்கறதில்ல. நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் கொடுக்குறோம். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. உடம்புல ஒரு கோட்டிங் இருக்குது, ஒயிட் கோட்டிங் டாக் இருக்கும், அந்த கோட்டிங் போயிடும். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போடலாம், ட்வைஸ் போடலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து. அவங்க காதுக்குள்ளே மெயினாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. நம்ம வந்து ஸ்விம் பண்ண உடனே வந்து வெளியே எடுக்கும்போது அந்த காதுக்குள்ளே வந்து மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மசிலேருந்து எல்லா மூமெண்ட்டும் ஆகும்.
வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் டாக்கெல்லாம். நம்ம த்ரெட்மில் சேர்த்து கொடுக்கறனால டாக் நல்லா ஃபிட்டாக இருக்கும். சார், இப்போ பப்பீஸோட ப்ரைஸ் என்ன வருது? வேக்சினேட்டடா என்ன சார்? பக்கா வேக்சினேஷன் டாக் தான். ஃபோர் ஃபாதர், ஃபோர் மதர், மதர் எல்லாமே வேக்சினேஷன் டாக் தான். அண்ட் ஷோ குவாலிட்டி பப்பி. நார்மல் வந்து பப்பீஸ் கிடையாது, எல்லாமே ஷோ குவாலிட்டி பப்பி. மெயின் வந்து ஃபீமேல் வந்து 25, மேல் வந்து 30 கொடுத்துருக்கோம். வித் கேசி, வித்தவுட் கேசி நம்ம எந்த டாகுமே கொடுக்குறதில்ல. வித் கேசி இந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸி தான் எங்களோட ஃபஸ்ட்டு டாக். அது குவாலிட்டியாக இருந்தனால தான் நம்ம பிரீட் ஷோக்குள்ளே போனோம். பிரீட் ஷோக்குள்ளே போனதான் கேசி எல்லாம் பிரீட் ஷோ இல்லாமல் வந்து ஒரு ஒபீரியன் ஷோ இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ எங்கள் வீட்டு ஒரு ஃபஸ்ட்டு லக்கி கேர்ள் அவள் தான். அவளுக்கும் ரேக்கோங்கிற ஒரு டாக்கு பிறந்தது தான் இந்த பப்பீஸ். ராக்கோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சாம்பியன். ராட்வீலர் பொறுத்தளவு சாம்பியன் பண்ணுறது பெரிய டாஸ்க்குங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மற்ற பிரீட்ஸில் எல்லாம் வந்து 2-3 நாய் வரும், அதில் வந்து 1 சிசி வாங்குறது ரொம்ப ஈஸி. இவங்களை பொறுத்தளவு குறைஞ்சது ஒரு 50-60 நாய்க்கு மேலே தான் வரும். ஸோ 50-60 நாய் வந்து ஒரு நாய் சூஸ் பண்ணி 4 சிசி வாங்கினதான் சாம்பியன். அந்த கோவிடுக்கு முன்னாலே ஒரு 2.5-3 வயசுலேயே வந்து இவனோட அப்பா சாம்பியன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல டாகோட தான் இவங்களை வந்து மேட் பண்ணியிருக்கோம். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்தது தான் இவங்க இந்த பப்பீஸ். நல்ல எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. ஹெட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஐ சைனாக இருக்கட்டும், வைட்டாக இருக்கட்டும், கலர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே எக்ஸலண்ட் டாக்ஸு. ரெண்டு பேருமே ஷோ பண்ணுற டாக்ஸ் அவங்களோட பப்பீஸ் தான் இவங்க. பாருங்க, ராட்வீலர் ஆனால் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு செமையாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி ஜாலியாக தடவி கொடுத்துட்டு இருக்கேன். வந்த உடனே பயந்தேன். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது எல்லாமே வந்து ராட்வீலர் ரொம்ப அக்ரெசிவானது, ஓனர் தவிர வேறு யாரையும் கிட்டே விடாது, பயங்கரமாக கடிக்கும் அப்படின்லாம். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நான் போய் விளையாட ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. எப்படி சார் இவங்க அக்ரெசிவாக இல்லையா? ஆக்சுவலி ராக்ஸியை நம்ம சொல்ல போனால் ரொம்ப ஒரு லேபோட கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருக்குது. எல்லாமே ட்ரைனிங்கில் பாசிபிள். ஒரு டாக் அக்ரெஷனாக மாற்றுறதும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க கதையில் சொல்கிற மாதிரி ரொம்ப அக்ரெஷன்லாம் கிடையாது இந்த ப்ரீடு. ரொம்ப லாயலான ப்ரீடு தான். பட் வளர்க்குற முறைன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கேஜிலே போட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்களும் அது கூட மிங்கிள் ஆகாமல் இருக்கும்போது டாக் வந்து பயந்து அக்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீடுன்ல எந்த எல்லா ப்ரீடுமே அக்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பைட் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜுரி அதிகமாக ஆகுது. பைட்டிங்கில் இன்ஜுரி அதிகமாக. இதுவே வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரு 2-3 நாய் ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு இல்லை 1 நாய் இருந்தால் போதும், உங்களை பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரு கார்டிங் சென்ஸு, நேச்சுராகவே இதோட கார்டிங் சென்ஸ் இருக்குது. ஒரு பயந்த சுபாவம் கிடையாது இந்த ப்ரீடில். அண்டு உங்கள்கிட்ட லாயலாக இருந்துக்கும். நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா காமன் பீப்புள் எல்லாத்துக்கிட்டுமே லாயலாக இருந்ததும் நம்ம அது கைட் பண்ணுறோம். ஒரு நார்மலாக ஒரு டாக் வளர்த்துறதுங்கிறது சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா 100%, 200% எந்த பிரச்சனையுமே இந்த டாகில் வரவே வராது. நீங்கள் அடைச்சி ஒன்றுமே பண்ணாமல் வளர்த்துனீங்கன்னா, இந்த நாய் இல்லை எல்லா நாய், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டாய் பம் வளர்த்தீங்கன்னா அந்த ப்ரீட் கடிக்க தான் செய்யும். பைட் வந்து சிசர் பைட்டாக இருக்கணும். அண்ட் நோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஐ வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். அது இல்லாமல் அதோட இஎஸ் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஹெட் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கணும். செஸ்ட்டு வந்து நல்லா ப்ராடாக விரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அதோட கை கால் வந்து நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு ப்ராடாக இருக்கணும். அண்டு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பேரல் டைப்பில் இருக்கணும். ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பேக்கும் அதே மாதிரி பேரல் டைப்பில் இருக்கணும். ஹூக் டைல் இல்லாமல் நார்மலாக நல்ல டைலாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பிரீட் ஸ்டாண்டர்டு. எக்ஸைஸ் பேர் வந்து சென்ட்ரியல். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணுறது தான் பண்ணுவாங்க, நம்ம பேக் ஃபேஸில் வச்சு பண்ணுறோம். ஸ்லோ Fast.
இவங்கள்ட்ட பப்பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற ட்ரைனிங் சப்போர்ட்டும் இவங்க பண்ணுறாங்களாம். ஸோ அதுவும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும், நீங்கள் பப்பீஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவளோட நேம் வந்து ஷாஷா. இவளை வந்து ஊட்டி ஷோவில் வந்து லாஸ்ட் டைம் வந்து C6 ஒபீடியன்ஸ் வந்து நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஷேடோ தான் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, பட் இவளுமே வந்து நிறையா எக்ஸசைஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து டாகை வந்து இங்கே ஒரு பொசிஷனில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்து நின்று கமாண்ட் வந்து நம்ம சொல்லுவோம், டாக் வந்து அது ப்ராப்பராக வந்து ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும். ஸ்டே டவுன், சிட், அப், குட் கேர்ல், டவுன், Kelly.